அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அரசு பள்ளிகளிலிருந்து கிடைச்சிருக்க நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் மொத்த வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 205 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி வேறைய ஸ்டெப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ சேலரியுமே பார்த்திங்கன்னா போஸ்டிங்கை பொறுத்து வேறி ஆகும். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்கன்னா 19,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எக்கச்சக்க அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து கைக்கு வரப்போ உங்களுக்கு கண்டிப்பாக 25,000 ரூபாய் குறையாமல் சேலரிஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க, டிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பியூர்லி பர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாபும் கூட. ஸோ தமிழ்நாட்டிலே இதுக்கான ஜாப் லொக்கேஷன்ஸுமே இருக்குது. இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண கடைசி தேதி பார்த்தீங்கன்னா June 12 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சார்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முறையை வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமலையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வெளிவர அனைத்து வேலைவாய்ப்பு தகவலும் உங்கள் மொபைலுக்கே வாட்ஸ்அப் மூலமாக இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைச்சிடும். ஸோ மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் இந்த போஸ்டிங்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அட்டாமிக் எனர்ஜி எஜுகேஷன் சொசைட்டி இவங்க கொடுத்துருக்க டைரக்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் பாருங்கள். அட்டாமிக் எனர்ஜி எஜுகேஷன் சொசைட்டி இவங்க பார்த்திங்கன்னா 30 ஸ்கூல்ஸ் அண்ட் ஜூனியர் காலேஜஸ் எல்லாமே வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறதுக்காக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எங்கெங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, காஞ்சிபுரம், தூத்துக்குடி இங்கெல்லாம் வந்து வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா குந்தன்குளம் அண்ட் காஞ்சிபுரத்தில் கல்பாக்கம், அனுப்புரம் அண்டு தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா பழைய கயல் இந்த லொக்கேஷன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங் கிடச்சா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இங்கே தான் உங்களுக்கு ஜாப் இருக்கும். என்னென்ன வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா பிஜிடி அண்ட் டிஜிடி, லைப்ரரியன், பிஆர்டி அண்ட் ப்ரிப் இந்த மாதிரி வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பிஜிடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி அண்ட் டிஜிடியில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸ், ஹிந்தி அண்ட் சான்ஸ்கிரிட், மேக்ஸ் அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அல்லது பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபெட் அண்ட் ஆர்ட், மராத்தி இதில் சொல்லியிருக்காங்க. அந்த லைப்ரரியன் பிஆர்டியில் பார்த்திங்கன்னா மியூசிக், ப்ரெப் இந்த மாதிரி வந்து நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 205 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்என்சியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒவ்வொரு போஸ்டிங் வைஸும் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். பிஜிடி போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியிலேருந்து பிஜி டிகிரி வந்து நீங்கள் அந்தந்த சப்ஜெக்டில் ரெவலன்ஸ் சப்ஜெக்ட்டில் 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட், எம்எஸ்சி பிஎட் இந்த மாதிரி படிச்சிருக்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பிஜிடி போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க, அதாவது பிஜி டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே டிஜிடி அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் இந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதிலே வந்தீங்கன்னா பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது எம்சிஏ முடிச்சிருக்கணும், 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அல்லது பிஇ அல்லது பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மேட்ச் ஆகிற பட்சத்தில் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஜிடி இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிஜிடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிஎஸ்சி ஐடி அல்லது பிசிஏ முடிச்சிருக்கணும், அதில் 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஇ அல்லது பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கனாலும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி இன் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ அல்லது டிகிரி மினிமம் 1 இயர் டியூரேஷன் இன் லைப்ரரி சயின்ஸ் அதில் 50% மார்க் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஜிடியில் பெட் அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து 3 இயர் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபிசிக்கல் எஜுகேஷனில், அதில் 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இதுவே டிஜிடி ஆர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரிஸில் ஃபைன் ஆர்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பேச்சுலர்ஸ் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் பெயிண்டிங், ட்ராயிங், ஸ்கல்ப்சர், கிராஃபிக்ஸ் டிசைன் இதில் வந்து நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி டீச்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இந்த 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ப்ரைமரி டீச்சர் மியூசிக் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி மியூசிக் முடிச்சிருக்கணும். அதே நீங்கள் ப்ரிப்பரேட்டரி டீச்சர் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமோ இன் நர்சரி எஜுகேஷன் இது முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பிஜிடி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிஜிடி அண்ட் லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு 35 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிஆர்டி போஸ்ட் அண்ட் பிஆர்டி மியூசிக் ப்ரிப்பரேட்டரி இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெனரல் ரெக்ரூட்மெண்ட் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கிளியராக டீட்டெயிலாக படித்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணலாம். ஆன்லைனில் தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த அஃபிஷியல் வெப்சைட் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. www.aeees.gov.in அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அதையெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதுக்கு தேவையான ஃபார்மேட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே அந்த லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் அண்டு உங்களுடைய நேம் சேஞ்சிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடான ப்ரூஃப் அண்டு மார்க் ஷீட்டு, செமஸ்டர் மார்க் ஷீட்டு, கிராஜுவேஷன் முடிச்சிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு, அந்த டிகிரி சர்டிஃபிகேட், செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டு, இந்த மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் அண்ட் ப்ரூஃப் ஏதாவது அடிஷ்னல் ப்ரூஃப் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப் இதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத சொல்லியிருக்காங்க. பிஜிடி போஸ்ட்டு வந்து என்ன வேணும், பிஜிடி போஸ்ட்டில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா என்ன வேணும், அண்ட் டிஜிடி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதே லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா என்னென்ன வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அண்ட் ப்ரைமரி டீச்சர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேன் உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அவங்கள தொடர்த்து மற்ற எல்லாருமே வந்து 750 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிபிடி எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இதை பொறுத்து தான் உங்களுக்கான செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த போஸ்டிங் கிடச்சிடும். இது ப்யூர்லி பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரிட்டர்னிங் அந்த சிபிடி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் மார்க்ஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.